இந்தியாவில் அடுத்த 5 ஆண்டுகளில் 75,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்வதற்கு கூகுள் நிறுவனம் தயாராக இருப்பதாக சுந்தர் பிச்சை தெரிவித்திருக்கிறார். இது குறித்து தனது ட்விட்டரில் பதிவிடும் போது பிரதமர் மோடி கொரோனா தாக்கம் முதல் இந்திய விவசாயிகள் இளைஞர்கள் தொழில் முனைவோர் தொழில்நுட்பம் மற்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்து நானும் கூகுள் மற்றும் ஆல்பபெட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான சுந்தர் பிச்சையும் உரையாடினோம் என பதிவிட்டிருக்கிறார். உரையாடலின் போது டேட்டா பாதுகாப்பு சைபர் கிரைம் குறித்து பேசினோம். அப்போது கல்வி கற்பித்தல் டிஜிட்டல் மயமாக்கலின் கூகுளின் வியக்கத்தகு முயற்சிகள் குறித்து வியப்படைந்தேன் என பதிவிட்டிருக்கிறார். 6வது ஆண்டாக கூகுள் பார் இந்தியா என்ற தலைப்பில் நடந்து வரும் கூட்டத்தில் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்தும் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் பிரதமருடன் உரையாடிய பின்னர் பதிவிட்டிருக்கும் கூகுள் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை இந்திய டிஜிட்டல் பொருளாதாரத்தை உயர்த்தும் நோக்கத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 75,000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்தியாவில் முதலீடு செய்யப்படும். இந்த திட்டத்தின் கீழ் ஹிந்தி தமிழ் பஞ்சாப் ஆகிய அனைத்து இந்திய மொழிகளிலும் மக்களுக்கு டிஜிட்டல் வழியாக தகவல் கிடைக்க வேண்டும். அனைவருக்கும் இணையதள வசதி கிடைக்க வேண்டும். இந்தியாவின் தேவைகளுக்கு ஏற்ப புதிய டிஜிட்டல் தயாரிப்புகளை ஏற்படுத்துதல் சேவைகளை அறிமுகம் செய்வது வர்த்தக நிறுவனங்களுக்கு தொழிலில் டிஜிட்டல் வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது சுகாதாரம் கல்வி விவசாயம் ஆகியவற்றில் தொழில்நுட்பத்தை ஏற்படுத்துதல் ஆகியவற்றுக்கும் இந்த முதலீடு பயன்படும் என சுந்தர் பிச்சை தெரிவித்திருக்கிறார். தற்போது இந்தியா மட்டுமில்லாமல் உலக நாடுகள் பெரிய சவால்களை சுகாதாரம் பொருளாதாரம் ஆகியவற்றில் சந்தித்து வருகிறது. இந்த சவால்களில் இருந்துதான் புதிய கண்டுபிடிப்புகளை நாம் கண்டறிய வேண்டும். இந்த புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் இந்தியா சிறந்த வழிகாட்டியாக உலக நாடுகளுக்கு இருக்கும். நாம் ஒன்றிணைந்து உழைத்தால் சிறந்த நாட்கள் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை என சுந்தர் பிச்சை தெரிவித்திருக்கிறார். சுந்தர் பிச்சை மோடி உரையாடல் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.